வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவுகளை மீட்டுத் தருமாறு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்று 44வது நாளாகவும் இடம்பெறுகின்றது. இவ்வாறு கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை சர்வதேச மன்னிப்பு சபை உறுப்பினர்கள் நேற்று மாலை நேரில் சென்று சந்தித்துள்ளதுடன் மக்களது பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவுகளை மீட்டுத் தருமாறு மக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் பலமடைந்துள்ள நிலையில் இதற்கு உரிய நடவடிக்கையை விரைவில் முன்னெடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக சர்வதேச மன்னிப்புச் சபையின் பொதுச் செயலாளர் ஷெலில் செட்டி தெரிவித்தார். சர்வதேச மன்னிப்புச் சபை என்பது மனித உரிமைகளுக்காக செயற்பட்டு வரும் ஒரு உலகளாவிய இயக்கமாகும். ஸ்ரீலங்காவில் நடைபெறும் நிகழ்வுகளை நாம் நீண்ட காலமாக கண்காணித்து வருகின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் பிரதமரை சந்தித்தோம். அதன்போது மனித உரிமை பேரவையில் 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டமையானது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுப்பதற்காகத்தான் என்பதை நாம் வலியுறுத்தினோம். பொதுமக்கள் பொறுமை இழந்து வருகின்ற நிலையில் துரிதமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது. அதிக வாக்குறுதிகளை வார்த்தையில் வழங்கியுள்ளனர் ஆனால் செயலில் மிகவும் சொற்பமானவையே நடைபெற்றுள்ளன. குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தை ஸ்தாபித்தல், இழப்பீடுகளை வழங்குவதற்கான அலுவலகம், பயங்கரவாத தடுச்சட்டத்தை இல்லாமல் செய்தல் போன்ற பல விடயங்கள் இன்னமும் கிடப்பிலேயே இருக்கின்றன. இவற்றை மேற்கொள்வதற்கான கால அட்டவணையை நாம் கோரியிருக்கின்றோம். அளவு கடந்த வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கின்றனர். எனினும் போதுமான செயற்பாடுகளோ நிஜத்தில் இல்லை. எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் துரிதமாக செயற்பட உள்ளதாக கூறியிருக்கின்றது. இதனை நாம் தொடர்ந்தும் கண்காணிப்போம். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமது பிரச்சினைகளை சர்வதேச மன்னிப்பு சபை உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தியதுடன் விரைவில் தமக்கு ஒரு முடிவை பெற்றுத்தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை பூசா முகாமில் உயிருடன் இருப்பதாக தெரிவித்து பெயர் விவரம் வெளியிடப்பட்ட தனது மகன் எங்கே என்று தாயார் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2009 வைகாசி மாதம் 14ஆம் தேதி நாங்கள் ஆமியின் கட்டுப்பாட்டுக்கு போன்ற ஜெய்கல்ல மகன் வந்து பிள்ளையத்துக்கு கொஞ்சம் போட்டு நிற்க வந்து ஆமிக்கார கூட்டிக்கொண்டு போனாங்க. கூட்டிக்கொண்டு போயிட்டு பிறகு நாங்கள் தேடி பார்த்தோம். பெரிய பிரச்சனை வந்துட்டு செல்லுகள் எல்லாம் வந்து விழுந்து அதோட நாங்கள் தேடி பார்த்தோம். காணையில் நாங்கள் விட்டுட்டு ஆமியின் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டோம். போய் இருந்த பிறகு கொஞ்ச நேரம் எங்களுக்கு பின்னால் வந்த சாக்கள் சொல்லிச்சினா உங்களோட மகன் இப்போலாம் கிடக்குது, காயப்பட்டு விழுந்து போய் கிடக்கிறார், ஆமிக்கார தூக்கிண்டு போகணுமண்டு. இப்போ நாங்களும் இங்கே எங்கேண்டு போக விட மாட்டோம்டாங்க, கரைச்சாங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோம். அவர் டெட்டரில் ஏறி கொண்டு போனவையாம் போகனியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே விட்டதை எங்களோட சொந்தக்காராக்கள் வேறையாக்கள் கண்டிருக்கணும். அப்போ கண்டுட்டாவே பறையில்லை எங்களுக்கு. நாங்கள் அங்கே முகாமில் பறையில்லை. பிறகு நான் இங்கே முகாமால் வீட்டை வந்த பிறகு நான் மனிதர் மானக்குழுவில் போய் போனியாவில் பதிஞ்சினேன். ஐசிஆர்எஸ்லையும் போனியாவில் போய் பதிஞ்சினேன். பதிஞ்சிட்டு வந்து பேருந்து யாழ்ப்பாணம் ஐசிஆர்எஸ்லையும் போய் பதிஞ்சினேன். மனிதர் மானக்குழுவிலையும் யாழ்ப்பாணத்தில் போய் பதிஞ்சினேன். பதிஞ்சு போட்டு வந்திருக்க முழங்காவிலேருந்து பொலிசால் வந்து கேட்டினம் யாப்பிரண்டன் தகுமாற்ற வீடு இதோண்டு நான் ஓமெண்டு சொல்ல அவர் இந்த அவற்றை ஃபைல் தான் இதுக்குள்ளே இருக்கிறது, அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டார், நீங்கள் இனி நடந்த பிரச்சனைகளை உண்மையை சொல்லுங்கொண்டு நான் என்ன சொன்னேன் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி நான் முன்ன எல்லா பிரச்சனைகளையும் சொன்னேன். அவற்ற பிரச்சனை என்னென்ன மாதிரி வந்தால் என்னென்ன மாதிரி பிடிச்சது எடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் பதிஞ்சு கொண்டு அவற்ற பிள்ளைன்ற பேர்கள் அவன் பேர் எல்லாம் பதிஞ்சு எடுத்துக்கொண்டு சொல்லிச்சினேன். எங்கேருந்து மறுமொழி வந்தால் எங்களுக்கு வந்து சொல்லுங்கொண்டு. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க எங்களை உங்களோட மகன்ட லிஸ்ட்டு தான் இதுண்டு, இப்போ என்ன நீங்கள் என்ன குளிக்கிறீங்க சொல்லுங்கள் ஐயா, நான் போய் இருக்கிற இடத்துல பார்க்க ஒன்று இல்லை நாங்கள் மறுமொழி வந்த அப்புறம் சொல்கிறோமெண்டுட்டே போயிட்டேன். அதே போன பிரத்தியால் இப்போ ஒவ்வொரு மாதமும் மனிதவருமான குழுவில் சொன்னவே வந்து பார்க்க சொல்லி நீங்கள் அனுப்பினதுக்கு எது மறுமொழி வருமெண்டு. அப்போ போய் பார்க்கல என் மகன்ட்டு பேர் வந்து கிடந்தது, யாக பேர் என் நந்தகுமாரண்டு. அப்போ நான் போய் சொன்னேன் பிள்ளைய எங்களோட பிள்ளை மகன் பேர் கிடக்குன்னு சொல்ல. அப்போ அவர் சொன்னால் என்ன செய்ய போகிறீங்கன்னு நான் சொன்னேன் நான் போய் பார்க்க போகிறேன், எங்கே இருந்து இந்த லிஸ்ட்டு வந்தேன்னு கேட்க அவர் சொன்னால் காளி பூசாவிலேருந்து வந்ததுண்டு. அப்போ நான் போய் பார்க்க போகிறேன்னா அவர் சொன்னால் அம்மா கொஞ்சம் பேர் இட சென நெருக்கமெண்டு இடம் மாற்றிட்டினேன், நீங்கள் போய் பாருங்க பிரச்சனை இல்லையன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் நான் போகிறேன்டா என்னண்டு பிள்ளை போகிறது, நீங்கள் எதுவும் அனுமதி தரத்தானே வேணுமெண்டு சொல்ல. அப்போ அவர் சொன்னால் ஜிஎஸ்டே கடிதம் ஒன்று உறுதிப்படுத்தி வேண்டிக்கொண்டு போங்கோ, உங்களோட மகனண்டு உறுதிப்படுத்தி வேண்டிக்கொண்டு போங்கோ, சிங்கள போகமெண்டு வேண்டிக்கொண்டு போய் முழங்காவல் போலீஸில் தமிழாக்கம் செய்து ரிப்போர்ட் எடுத்துகொண்டு போங்கோ. அப்போ நான் வந்து அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்து ஜிஎஸ்டே கடிதம் பண்ணிக்கொண்டு காளி பூசாவுக்கு போனேன். காளி பூசாவுக்கு போய்
போலீஸின் ரிப்போர்ட்டோட போக அங்கே வேற சொல்லி கூப்பிட்டுனேன். கூப்பிட்டு என்னை இருக்க சொல்லி போட்டு எல்லாம் எல்லாம் கேட்டு பயமுறைப்பாடு எடுத்து பதிஞ்சினேன். பதிஞ்சு முடிவில் அவர்கிட்ட பேரை சொல்லி கூப்பிட்டுனேன். யாகப்பேர் அந்த நந்தகுமார் நந்தகுமார்ன்ட்டு கூப்பிட்டுனேன். இல்லை இல்லையேன்ட்டு சொன்னாங்க. பேருந்து திரும்ப சொல்லிச்சினோம் இருங்கம்மா கொஞ்சத்தைக்கேன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் இருந்தேன். இருக்க பிறகு திரும்ப பேருந்து கூப்பிட்டுனேன். கூப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிச்சினோம் இல்லையம்மா வேடம் மாற்றிக்காச்சேன்ட்டு ஒரு ஆமிக்காரன் சொன்னேன்.